நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்பிச்சா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, நடிகர் அண்ட் டைரக்டருமான ஆர். சுந்தர்ராஜன் அவர்களுடைய மனைவி துர்கா அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல சுந்தர்ராஜன் அவர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராவே நடிச்சிட்டு வராரு. அண்ணாமலை கேரக்டர்ல இவரை மாதிரி ஒரு நல்லவர், இவரை மாதிரி ஒரு காம் பர்சனா பார்க்கவே முடியாது. இதே மாதிரி நல்ல மாமனார் எல்லா மருமகளுக்கும் அமையணும்ன்ற ஆசை இந்த சீரியல பாக்குற ஒவ்வொரு பெண்களுக்கும் வரும். அந்த அளவுக்கு தான் அவர் சூப்பராவே நடிச்சிட்டு வராரு. இந்த சீரியல்ல விஜயா கேரக்டர் பண்ணிட்டு வர மாமியார் கொஞ்சம் வில்லியா இருந்தாலும் ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு செல்ல மாமியாராவும் வளம் வந்துட்டு இருக்காங்க. இப்படி சீரியல்ல இருக்காங்க, ஆனா ரியல்ல இவருடைய மனைவி எப்படிப்பட்டவங்க, இவங்க யாரு, இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். துர்கா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 படங்களுக்கு மேல டப்பிங் ஆர்டிஸ்டாவும் வேலை பார்த்திருக்காங்க. ஹோலி ஏஞ்சல்ஸ் இதுலதான் இவங்க அவங்களுடைய ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து SIT காலேஜ்ல அவங்க அவங்களுடைய டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க அவங்க அக்காவை பார்த்து பார்த்து நம்மளும் பேசினா எப்படி இருக்கும்ட்டு அவங்க அம்மா கூட ஸ்டூடியோக்கெல்லாம் போவாங்களாம். இவங்க அக்கா ஒரு தெலுங்கு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. அது மூலயமா எப்பவுமே தெலுங்கா இருந்தா கூட சென்னையில தான் அப்பெல்லாம் டப் பண்ணுவாங்களாம். அதை பார்க்க இவங்க அம்மா கூட துர்காவும் போயிருந்தாங்களாம். அப்ப பார்க்கும் போது ஒரு நடிகை வராததுனால அம்மா நான் பேசட்டா அப்படின்ட்டு இவங்களும் கேட்டாங்களாம். அப்ப துர்கா ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தாங்களாம், சின்ன பசங்களை எல்லாம் பேச வைக்க மாட்டாங்களாம். சின்ன பசங்களுடைய வாய்ஸ்க்கு பெரியவங்க தான் அதையும் மாத்தி பேசணுமாம். துர்கா அவர்கள் நான் பேசுறேன்னு சொன்னதுனால அந்த டைரக்டரும் சரிமா நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டாராம். இவங்க வாய்ஸ் அந்த டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால கண்டினியூஸா இவங்களையே பேச வச்சிருக்காங்க. அந்த வகையில இவங்க ஸ்கூல் படிக்கும் போதும் சரி காலேஜ் படிக்கும் போதும் சரி டப்பிங்க பார்ட் டைம் ஜாபாவே ஏத்துக்கிட்டாங்களாம். ஈவினிங் 5 to 9 தான் இவங்களுடைய டப்பிங் டைமா. முடிச்சுட்டு வந்துதான் ஹோம்ஒர்க் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்களாம். அதே மாதிரி இவங்களுடைய ஸ்பெஷல் என்னன்னா பார்த்தாலும் கேட்டாலும் சூப்பராவே பேசிடுவாங்களாம். ஆன் த ஸ்பாட்ல கொடுத்தாலும் பேசுவாங்களாம். எந்த ஒரு பிராக்டிஸும் பண்ண மாட்டாங்களாம். இதுவரைக்கும் பண்ணதும் கிடையாதாம். துர்கா அவர்கள் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவில எதுக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்காங்கன்னா 1982 வெளியான தூரல் நின்னு போச்சு, பாக்கியராஜ் சுலோச்சனா இவங்களுடைய நடிப்புல வெளியான இந்த படத்துல சுலோச்சனா அவர்களுக்கு தான் டப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் பூர்ணிமா இவங்களுடைய நடிப்புல வெளியான டார்லிங் டார்லிங் இந்த படத்திலயும், முந்தானி முடிச்சு சின்ன வீடு இது போல படங்கள்லயும் டப் பண்ணிருக்காங்க. குறிப்பா சின்ன வீட்ல கல்பனா அவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பிரதர் கேரக்டர் பண்ண சின்ன பையன் குண்டு பையனுக்கும் இவங்க தான் வாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த சமீபத்துல கொடுத்த இன்டர்வியூல ஓபன் அப் பண்ணிருப்பாங்க. ரஜினி அவர்களுடைய முரட்டு காலை இந்த படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இவங்க வாய்ஸ் கொடுக்க போயிருக்காங்க. அதாவது வாய்ஸ் டெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. அப்போ அந்த படத்துக்கு பதிலா குரு சிஷியன் படத்துல வாய்ஸ் கொடுக்கற வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் பாண்டியன், தர்மத்தின் தலைவன், மனிதன் இது போல தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களுக்கும் ரெண்டு நடிகையா இருந்தாலும் இவங்க தான் அவங்களுக்கே வாய்ஸ் கொடுப்பாங்களாம். முதல்வன் படத்துல மனிஷா அவர்களுக்கும், அம்மன் படத்துல குழந்தையா வந்திருக்க அந்த நடிகையா இருக்கட்டும் ரம்யா கிருஷ்ணன், இப்படி ரெண்டு பேருக்குமே இவங்க தான் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்படி இவங்க வாய்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் மலையாள மூவிக்கும் இவங்க வாய்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிய பார்த்துட்டு அந்த டைரக்டர் தான் மலையாளத்துக்கும் கூப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் கான்ட்ரவர்சிலும் இவங்க சிக்கிருக்காங்க. பூவே பூச்சொடவா இந்த படம் இப்ப வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேவரட் மூவியா இருக்கும். ஏன்னா நதியா அவர்களுடைய நடிப்பும் அவங்களுடைய டைலாக் டெலிவரியும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க நதியா ஃபேனா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். பூவே பூச்சொடவா இந்த படத்தை டைரக்டர் ஃபாசில் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் தமிழ்ல பண்ணிக்கிட்டே இருக்கும் போது வருஷம் 16, பூவிழி வாசலிலே இது போல படங்கள்லாம் இவரு பண்ணிருக்காரு. இவரு தான் மலையாளத்திலயும் கூப்பிட்டுருக்காரு. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐயோ எனக்கு அது மலையாளம் வராது சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அட நீங்க வாங்கம்மா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மலையாளத்துல வர படத்தோட டயலாக்க தமிழ்லயும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது எந்த படம் கேட்டீங்கன்னா 1993 மலையாளத்துல வெளியான மணி சித்தர தாழு இந்த படத்துலதான் இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டாவும் வேலை பார்த்திருக்காங்க. அதுவும் நாகவல்லி கேரக்டர்ல செம்மையா நடிச்ச அசத்தின சோபனா அவர்களுக்கு தான் இவங்க பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வாய்ஸ் அப்போ அது பீக்ல இருந்ததுனால பாக்கிய லட்சுமி அப்படின்ற ஒருத்தங்க தான் கொடுத்தாங்கன்ட்டு அவங்களும் ஒரு சில பேட்டிகள சொன்னதாக சொல்லப்படுது. ஆனா அது உண்மை கிடையாதாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு அப்புறமா இந்த உண்மை வெளியாயிருக்கு.
ஆமாங்க, பல பேரும் அந்த படத்தை புகழ்ந்து தள்ளிட்டு இருந்த சமயத்துல வாய்ஸை யாருமே நோட் பண்ணலையாம், அவங்களுக்கு எந்த ஒரு கிரெடிட்ஸுமே கொடுக்கவே இல்லையாம். அதனால இவங்க எந்த ஒரு அப்செட்டும் ஆகல, ஏன்னா அங்க என்ன நடக்குதுன்னு கூட இவங்களுக்கு தெரியாதாம். இது அப்படியே கான்ட்ரவர்சியா போயிட்டே இருக்கும் போதுதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ட்டு இந்த படத்துடைய டைரக்டரான வாசில் அவர்கள், அட இவங்க தாங்க வாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு துர்கா அவர்களுடைய நேம ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்க மீடியாஸ் எல்லாருமே தேடி துர்கா அவர்களை போய் இன்டர்வியூ பண்ணிருப்பாங்க. இப்படி இவங்க பீக்ல இருக்கும் போதுதான் இவங்களுக்கு சுந்தரராஜன் அவர்களுக்கு கூட திருமணமும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பீக்லயே இருந்ததுனால 10 வருஷமா இவங்க அவங்களுடைய ஃபேமிலி விஷயத்தை எல்லாத்தையுமே கார்ல தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அவரும் ஷூட்டிங்காக ரொம்பவே பிஸியா சுத்திட்டு இருப்பாராம், இவங்களும் டப்பிங்காக ஸ்டூடியோ ஸ்டுடியோவா சுத்திட்டு இருப்பாங்களாம். இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் எல்லாம் நடந்துருச்சு. துர்காவுடைய அம்மா தான் இவங்க கூடவே இருந்து அந்த குழந்தைங்களை பாத்துக்கிட்டாங்களாம். எப்பயாவது வராரு அப்படின்னா குழந்தைங்களை பாத்துட்டு எந்த ஸ்டுடியோன்னு கேட்டுட்டு ஸ்டுடியோக்கு தான் வருவாராம். அவர் கார்ல இருப்பாராம். அந்த காருக்கு இவங்களும் வந்ததுக்கு அப்புறம் யார் யாருக்கு என்ன பணம் கொடுக்கணும், வீட்டு கணக்கு செலவு எல்லாம் பாப்பாராம், இதெல்லாம் கேட்டுட்டு தேவையான அமௌண்ட்டும் கொடுப்பாராம். இப்படியே அவங்க 10 வருஷத்தை ஓட்டிருக்காங்க. சுந்தரராஜன் அவர்கள் படங்களையும் இவங்க வாய்ஸ் பண்ணிருக்காங்க. மெல்ல திறந்தது கதவு, குங்குமச்சிமிழ், வைதேகி காத்திருந்தால், இது போல படங்கள்ல இவங்க நடிகைகளுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் எடுத்த படங்கள் மேக்சிமம் டபுள் ஹீரோயின் ரோலா தாங்க இருக்கும். அதேதான் இவருடைய ரியல் லைஃப்லயும் நடந்திருக்கு. ஆமாங்க, இதுவரைக்கும் பல பேருக்கும் உண்மைகள் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். துர்கா அவர்கள் இவருடைய 2வது மனைவி தாங்க. முதல் மனைவி பேரு ராஜேஸ்வரி. அவங்களுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க, அசோக், தீபக், கார்த்திக். இதுல அசோக் இப்போ அவர் ஒரு ஆக்டராவே மாறிட்டாரு. லேட்டஸ்டா சித்திரையின் நிலாச்சோறு இந்த படத்துல அவரு நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல பூமிகாக்கு டப்பிங் பண்ணிருப்பாங்க துர்கா. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, சுந்தரராஜன் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்டும் பண்ணிருப்பாரு, ஆக்டும் பண்ணிருப்பாரு. தீபக் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து அனவெல்லா சேதுபதி படம் மூலமா டைரக்டராவும் அறிமுகமாயிட்டாரு. இவங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில பல நடிகர்கள்லாம் வந்திருப்பாங்க. இவருடைய 3வது மகன் கார்த்திக் பாத்தீங்கன்னா 2004 ரோடு ஆக்சிடென்ட்ல காலமாயிட்டாரு. 2 ஃபேமிலிக்குள்ளேயும் தான் இப்ப இவர் இருக்காராம். கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், ஃபேமிலி ஃபங்க்ஷனா இருக்கட்டும், மீடியா ரிலேட்டடா இருந்ததுன்னா அவங்க கூட துர்கா கூட போவாங்களாம், ஃபேமிலி ரிலேட்டடா இருந்ததுன்னா ராஜேஸ்வரி கூட போவாராம். சோ சுந்தரராஜன் அவர்கள் கடைசியா எடுத்த படம் சித்திரையின் நிலாசோரை தொடர்ந்து ரொம்ப பிரேக்குக்கு அப்புறமா சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல தான் நடிச்சிட்டு வராரு. அதே மாதிரி இவங்க படங்கள் மட்டும் இல்லாம வாணிராணி சீரியல்ல ராதிகா அவர்களா இருக்கட்டும், தமிழ தொடர்ந்து தெலுங்குலயும் இவங்க வாய்ஸ் பண்ணிட்டு வராங்களாம். விஜயசாந்தி, ராதா, ராதிகா, இது போல பல பேருக்கும் இவங்க தான் வாய்ஸ் பண்றாங்களாம். துர்கா அவர்கள் வாய்ஸ் பண்ண படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும், பயோகிராஃப் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சோம்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.